விஷயம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன், ராசி அதிபதி நீசத்திலிருந்து ஆட்சி பெற்றிருக்க, ஆனா ஆறாம் இடத்துல இருக்க. ராசி அதிபதி ஆறுக்கும் உடைய சொந்த வீட்டுக்கு தான் போயிருக்கான், ஆனா செவ்வாய் அஷ்டமத்துக்கு போயிருக்கு. செவ்வாய் அஷ்டமத்துல இருந்துட்டு ஏழு குடையவன் எட்டுக்கு போனா ஏழுன்னு இன்னு கலத்திரம் இணை, எட்டுக்கு போனா இணையோட சில முரண்பட்ட கருத்துக்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் தென்படும். ஆனால் குரு நல்ல இடத்துல இருக்கே, ஆனா சனி நல்ல இடத்துல இல்லையே. எஸ் சார், என்ன சார் பண்றதுன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இருட்டாயிடுச்சுன்னா டோர் சாத்திக்கணும், விளக்கு வச்சுக்கணும், அவ்வளவுதான். படுத்து தூங்கணும், இவ்வளவுதான். இது வந்து அடிப்படை. இது கூட தெரியலன்னா முடியாது. நாங்க வழிகாட்டுறது என்னன்னா இந்த மாதிரி சில சிரமங்கள் சிக்கல்கள் கொடுக்க பார்க்கணும். ஆனா இன்னைக்கு வந்து லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருப்பார். ஆனா நாளை மறுநாளும் கொஞ்சம் செலவுகளை கூடுதலாக்குவார். அதன் பின் சாதகமான சூழல் ஏற்படும். ஆக இந்த வாரத்துல நாளை மறுநாளும் கொஞ்சம் தேவையற்ற செலவுகள் காத்துட்டு இருக்கு. கொஞ்சம் பார்த்து கையை நாம்பி பிடிச்சு போங்க. கிருத்திக நட்சத்திரக்காரங்க அவசர முடிவுகள் எடுத்துட வேண்டாம், அவசரமோ கோபப்படவும் வேண்டாம். முருகனை வழிபடுங்க, நன்மை நடக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்க சப்தகன்னியரை வழிபட, உங்களுக்கு அந்த பலவீனமான சூழலுக்குரிய நேரத்தில் அந்த சக்தி உங்களை விளக்கு போல காக்கும். மிருகசீனத்தில் பிறந்தவங்களுக்கு ஈஸ்வரன் கோயில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் வழிபாடு சிறப்பு கொடுக்கும்.